हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल இன்னைக்கு என்ன சமையல் இன்னைக்கு ஒரு டிஃபரண்டான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா லாங் டிரைவ் போலாம் அப்படினு பிளான் பண்ணோம் ஆமா एक्चुअली சரி லாங் டிரைவ் போலாம் அப்படினு யோசிக்கும் போது அப்பா வந்து ஒரு ஐடியா கொடுத்தாரு அப்பா இன்னைக்கு வந்து வில்லேஜ் ஃபுட்டி கெட்டப்ல வந்திருக்கார் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா என்னப்பா மனிதன் மனுஷன் கெட்டப்ல வந்திருக்கார் அந்த வில்லேஜ் ஃபுட்டி கெட்டப் அப்பாவோட சிக்னேச்சர் வேட்டி இருக்கும்ல அந்த வேட்டி போட்டுட்டாரு சரி எங்க போறோனா வில்லேஜ் சைடு போலாம் அந்த திருவள்ளூர் தாண்டி போலாம் வில்லேஜ் இல்லையா அது கிராமம் ஓகே சோ இந்த சைடு அப்படியே திருவள்ளூர் சைடு வந்து லாங் டிரைவ் போலாம் அப்படினு பிளான் பண்ணோம் அப்ப அப்பா என்ன சொன்னாருனா திருவள்ளூர் தாண்டி வந்து நம்ம பழவேற்காடு இருக்கு அங்க மீன் எல்லாம் கிடைக்கும் அப்படினு சரி நம்ம ஷேடுக்கு வந்து fish எல்லாம் நிறைய குடுக்கலாம் அந்த வந்து இப்ப ஒரு 10 கிலோ மீன் சாப்பிடுவாங்க I am the one the way your son don't need a gun to get respect up on the street சரி அப்புறம் எல்லாத்துக்கும் இத எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்களா அப்படினு கேட்டிருக்கோம் ஷேடோ பேர் சொல்ல நீ சாப்பிடுறேன்னு சொல்லு ஷேடோக்கு வந்து ஃபிஷ் இன்னும் கொடுத்து பழக்கல லாஸ்ட் டைம் வந்து அப்பா பழவேற்காட்டுல இருந்து மீன் வாங்கிட்டு வந்தாரு பட் எல்லாமே மசாலா தடவிட்டாங்க அவனுக்கு வந்து உப்பு மசாலா எல்லாம் போடாம வேக வச்சு கொடுக்கணும் அதனால இந்த முறை அவனுக்கும் வாங்கிடலாம் அப்படின்னு தான் கிளம்பியிருக்கோம் சோ லாங் டிரைவ்ங்கிறதுனால ஜாலியா இருக்கும் நடு நடுவுல வழியில ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்தேன்னா உங்களுக்கு காட்டுறேன் அப்புறம் நாங்க ஃபுல்லி பேக்டா போற நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன் ஏன்னா இந்த அம்மா வந்து நடு நடுவுல அப்படியே பசிக்குது அப்படின்னு சொல்லுவா சும்மா வெளியில போகும்போது ஏதாவது பார்த்தா அவளுக்கு பசி ஞாபகம் வந்துடும் அதனால இன்னைக்கு வந்து அவளை ஏ மொத்த ஃப்ரூட்ஸ் எடுத்தாச்சு இல்ல நீ வந்து அந்த சின்ன குட்டிக்கு வந்து உப்பு மிளகாய் போடாம கொடுக்கிறது வேற போட்டு கடல்ல விட்டா அங்க இருந்து டாவிக்கு புடிச்சு சாப்பிட்டு வந்துருமா பாருங்களா பச்சையா கொடுக்க கூடாது வேக வச்சு சாப்பிடணும் அப்ப அது யாரு உங்களுக்கு இப்ப அடிக்குற வேலுக்கு வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துருமா அப்ப ஷேடோ யாரு சரி அது யாரு உங்களுக்கு ஷேடோ யாரு உங்களுக்கு வா ஒரு குரி வந்து ஒரு குரி வந்து ஒரு மீனை புடிச்சு சாப்பிடுது அத வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு அதே சேத்துல போட்டுருங்க அப்ப வாயில வந்து அவன் பேரே அப்படினு ஒத்துக்கற வரைக்கும் நான் விட மாட்டேன் அது இன்னைக்கு இல்லனா நாளைக்காவது சொல்லுவார் பேரே அப்படினு இல்ல பாப்பா நடக்காதுமா செல்ல குட்டி ஷேடோ அங்க விட்டுட்டு வந்திருக்கோம் அம்மா கிட்ட விட்டுட்டு வந்திருக்கோம் நம்ம வந்து பிரேக்பாஸ்ட் ஸ்டாப்க்கு வந்து இங்க பெரம்பூர் ஸ்ரீனிவாசா வந்திருக்கோம் இது வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி ஊர்ல சோ நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் ஓகே இப்ப பிரேக்பாஸ்ட் வந்து பெரம்பூர் ஸ்ரீனிவாசால சாப்பிட்டுட்டு இருக்கோம் एक्चुअली ரொம்ப சூப்பரா இருக்கு நான் வடை மட்டும் சாப்பிட்டேன் நல்ல கிரஞ்சியா இருந்தது சாஃப்ட்டா ராம் வந்து பூரி செட்டும் பொங்கலோ சொல்லிருக்காங்க அப்பா வந்து மினி டிபன் மினி டிபன்ல என்னெல்லாம் வந்துச்சு அப்படினு பாத்தீங்கன்னா மசால் தோசை ஒரு பூரி பொங்கல் இருந்துச்சு அப்புறம் ஒரு இட்லி இருந்தது அப்புறம் கேசரி இருந்துச்சு சோ இதெல்லாம் வந்து மினி டிபன்ல வந்தது நானும் டிண்டுவோ ஒரு கீரோஸ் சொல்லிருக்கோம் அதுக்காக வெயிட்டிங் ஏல போட்டு டிண்டு அதுக்குள்ள இங்க டான்ஸ் ஆடி அவளோட எனர்ஜி எல்லாம் பர்ன் பண்ணிட்டு இருக்கா அப்ப நிறைய சாப்பிடலாம் அப்படினு சொல்லிட்டு இங்க ஒருத்தர் பொங்கல் சாப்பிட்டு மட்டை ஆயிட்டாரு வண்டி ஓட்டாம பொங்கல் சாப்பிட்டு மட்டை ஆயிட்டாரு மட்டை ஆறதுக்காக இல்ல ஆமா தூக்கு மாத்திரையா அதனால வண்டி ஓட்ட முடியாது ரிஸ்க் வண்டி ஓட்ட முடியாது அப்படினு சொல்லிட்டு இப்ப நம்ம அப்பா வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க அப்ப ஸ்டெடியா இருக்கீங்களா ஆனா அப்பாவும் மினி டிஃபன்ல வந்து பொங்கல் சாப்பிட்டாரு நீங்க ஸ்டெடியா இருக்கீங்களாப்பா அந்த அப்பாவை டிஸ்டர்ப பண்ண கூடாதுல நம்ம டிண்டு வந்து டிராகன் ஃப்ரூட் சாப்பிட்டு இருக்கா லாரோ ஜூஸ் குடிக்க கூடாது பிளாக் எறும்பு வந்து நம்ம நல்லதுக்காக ஜூஸ் குடிச்சி இப்படி காலி பண்ண பாக்குது நம்ம குடிச்சா நமக்கு வந்து உடம்பு ஏதாவது ஆகும்ட்டு பிளாக் எறும்பு வந்து குடிச்சிருச்சா அதனால நம்ம ஜூஸ் குடிக்க கூடாது ஏனா அது கெட்டது அதுக்கு அப்புறம் ஏன் அதனால காலில வந்து பாட்டில் ஏறிச்சுன்னு சொல்லட்டா இது ஏதாவது சாக்லேட் ஆன் பாக்குடா சேரி செல்லம் செட்டிட்டு வந்தியா இல்ல செல்லம் எதுக்கு தாய் வரணும் இங்க பாருங்க பெரிய பாளையம் சைடா வந்தோம் இங்க எவ்ளோ மார்க்கெட் போட்டுருக்காங்க நிறைய இந்த க்ளே பாட் அப்புறம் நிறைய ஃப்ரெஷ்ஷான காய் எல்லாம் இருக்கு முக்கியமா நெல்லிக்காய் இந்த கத்திரிக்காய் பாருங்க நல்ல குண்டு குண்டா கிரீன் கலர்ல இருக்கு எல்லாமே அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா வித்துட்டு இருக்காங்க டிண்டு கண்ணல டாய் கடையும் மாட்டியாச்சு ஆனா இந்த ப்ளீஸ் டாய் டாய்லாம் இங்க விக்கிறதுக்கு இல்ல செல்லம் இங்க எக்ஸிபிஷன் மாதிரி போடுவாங்க நிறைய பேர் அங்க டாய் கடையில இருந்தாங்களே அதுதான்டா எக்ஸிபிஷனுக்கு இங்க அந்த டோக்கன் வாங்கிட்டு போறவங்களுக்கு அது சும்மா இப்படி ஓரமா வண்டில போயும்போது காட்டுவாங்க சோ இப்படி எல்லாம் நீங்களோ ஐயம்மா இப்படி எல்லாம் நீங்களோ சமாளிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லட்டின்டு இங்க பக்கத்துல வந்து வெண்டைக்காவும் கத்திரிக்காவும் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்பா போயிட்டு கொஞ்சம்
ஆமா, நாங்க மூணு பேர் இங்க உட்கார்ந்திருக்கோம். அப்பா போய் வாங்கி, எங்க அப்பா எங்கடா? நாங்க மூணு பேர் இங்க உட்கார்ந்திருக்கோம், அப்பா வந்து அதை வாங்கிட்டு வரேன்னு போயிருக்காரு. மீன்வைல் நான் என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா, நான் இதை கிராஸ் பண்ணி ஏறும்போது அப்படியே புதினாவோட வாசனை வந்தது. என்னன்னு கிள்ளி பார்த்தா புதினா துளசி கிட்டத்தட்ட அது மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்ம கூகுள் லென்ஸ் ஓபன் பண்ணி இது என்ன அப்படின்னு பார்த்தா ஹார்ட் லீப் ஸ்கல் கேப் அப்படின்னு போட்டிருக்கு. அதோட ஃப்ளவர்ஸ் வந்து எடிபிள், அதாவது எடிபிள் ஃப்ளவர்ஸ்லாம் கார்னிஷ்க்கு வைப்பாங்களே, ஸோ அதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டுச்சு. பட் நல்ல வாசனையாக இருக்குது. சரி, நம்ம சீட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே, கொஞ்சம் சீட்ஸ் இருந்துச்சு, அதை கலெக்ட் பண்ணிட்டேன் நான். இது வந்து ரொம்ப புஷி, அதாவது நிறைய வளருமா, நம்ம துளசி மாதிரி தான். அதை பார்த்தீங்களானே தெரியும், நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கா. ஸோ அந்த சீட்ஸ் வந்து நிறைய வர்றதுனால டக்கு டக்குன்னு வளர்ந்துரும் போல். இங்கே ஃபுல்லாக அதுதான் இருக்குது. சரி, நான் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் எடுத்துருக்கணுமே, ஏன் இன்னும் எடுக்கல? டாடி டாடி நிறைய முத்தி போயிருக்கு. நான் லேடிஸ் ஃபிங்கர் எடுக்கட்டா? நான் அந்த டோருக்கு பா டாடி எடுத்து. இங்க பா. எவ்ளோ எவ்ளோ வெண்டக்காய் அந்த சைடு வரைக்கும் இருக்கு. எவ்ளோ வெண்டக்காய், ஐயோ. ஏய், கண்ணு பூச்சா இது? இதோ இங்க வேற ஏதோ பூச்சி. பூச்சிதான் பாப்பா. கத்திரிக்காவும் போய் பார்ப்போமா? நிறைய போதாங்க, இவ்வளோ போதும், இவ்வளோ போதும். பேரம் பேத்தி ரெண்டு பேருமா? போதும், வாங்க வாங்க வாங்க, போதுங்கண்ணா, போதும். அப்படியே வரும்போது இங்கேயும் கத்திரிக்காய் ஃபார்ம் இருக்குது. இங்கே எல்லோரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, அப்படியே வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன், ஏன்னா கத்திரிக்காய் ஃபார்ம் உங்களுக்கு காட்டல. இங்கே நிறைய கத்திரிக்காய் வெண்டைக்காய் போட்டிருக்காங்க. இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நமக்கு எங்கேயுமே கிடைக்காது. மார்க்கெட்டில் வந்தால் கூட கை மாறி மாறி வரும். இங்கே தான் டேரெக்டாக செடியிலேருந்து வாங்கலாம். நம்ம கேட்டு பார்ப்போம், விற்பாங்களான்னு தெரியல, கேட்டு பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து இப்போ களை தான் எடுத்துட்டு இருக்காங்களா, இப்போதான் அதாவது செடி வளர்ந்துட்டு இருக்கு, இன்னும் காய் ஆகலை. ஆனாலும் ரொம்ப ஸ்வீட்டாக வந்து அங்கே, ஐயோ கவர் இல்லை, கவர் எடுத்துட்டு வரலங்கக்கா. ஓ, இங்கே அவ்வளோ வெயிலில் கஷ்டப்பட்டு எல்லாரும் எடுத்துட்டு இருக்காங்க. சீரியஸாக, இதுக்கு முன்னாடி ஒரு நாள் கூட நாங்கள் இப்படி வந்து பார்க்கும்போது அந்த அண்ணன் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, கத்திரிக்காய் வெண்டைக்காய்லாம் வந்து இங்கே அவ்வளோ விலை கம்மியாக கொடுக்குறாங்க, பட் நம்ம மார்க்கெட்டில் வாங்கும்போது விலை அதிகமாக தான் வாங்குகிறோம். ஸோ நடுவில் இருக்கிற ஆளுங்க தான் வந்து எடுக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே வந்து வெயிலில் நிற்கக்கூட முடியல கொஞ்ச நேரம் கூட. பட் இவ்வளோ வந்து அதுக்கு முன்னாடியிலருந்தே அவ்வளோ ப்ராசஸ் இருக்குது, களை எடுக்கிறது, அதை மெயின்டைன் பண்ணுறது, அப்படி எல்லாமே ரொம்ப செழிப்பாக அழகாக இருக்குது. இனிமேல் தான் காய் வளரும்னு அங்கேயும் இருக்கு. இங்கே வந்து காய் இல்லை, பட் அங்கே உள்ளெல்லாம் இன்னும் நிறைய தோட்டம் இருக்குது. பட் உள்ளே போகணும் போல். பட் ஸ்வீட்டாக வந்து இவங்க எல்லோரும் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு நான் சொன்னேன், நாங்கள் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாலாம் பார்த்தது கிடையாது அப்படின்னு, அங்கேருந்து பறித்து தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அங்கேயும் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு, இவங்க ஒர்க் பண்ணுறது இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு முறை காமிச்சிடுறோம். பேசுகிறே வாசனை. ஆக்சுவலி சிட்டி லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு கிராமத்து லைஃப் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. மேபி இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு சிட்டியை பார்க்கும்போது அங்கே போகணும்னு ஆசை இருக்குமான்னு. பட் எனக்கும் இவங்களுக்கும் எப்போவுமே அந்த ஒரு ஆசை இருக்கும். நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், ஒரு மரம் வேணும், அது கீழே தூங்கணும்னு. இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது தான் தோணும் எனக்கு. தோணும் எனக்கு என்ன என்ன ராஜா, குரல்லாம் மாறுது. ஐயோ, சாஞ்சி விழுந்துருவோம் போல. நம்ம அவங்க ஈஸியாக போயிட்டாங்க. இதுல இறங்கி நடந்துடலாமோ? This is the கொத்தவரங்காய் செடி. கொத்தவரங்காய் பாருங்க, ஆனா எல்லாம் முத்திருச்சு. செடியும் வந்து காஞ்சி போச்சு. மேபி விளைச்சல் முடிஞ்சிருச்சான்னு தெரியல, அவங்ககிட்ட கேட்டா தெரியும். நல்லா நிறைய இருக்கு இல்ல, எல்லாம் சாஞ்சிருச்சு. இப்போ எவ்வளவு இருக்கு? வா, அங்க போயிடுறாங்க நீ. போயிடுறாங்க பாரு. ஜூம் போடும், ஜூம். அங்கே போயிருக்காங்க, அவ்வளோ தூரம்ப்பா. அந்த இடம் நல்லா இருக்குது, அந்த டிராக்டர் இருக்கிற இடம். ம், சினி இங்கே பாருங்க.
ஒரு செடியிலேருந்து இவ்வளோ எடுத்து இன்னும் நிறைய இருக்குது. ஆக்சுவலி முத்திருச்செல்லாம் 50 ரூபாய்க்கு எவ்வளோ பறித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அங்கே பச்சை மிளகாவும் இருந்தது, அப்புறம் இந்த கத்திரிக்காய், அதுக்கப்புறமா பச்சை கத்திரிக்காயும் இருக்குது. ஆ அதுதான் இந்த இங்கே இது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். பச்சை கத்திரிக்காய், அவுச்ச கத்திரிக்காய் இருக்கா, பச்சை பர்பிள், அப்புறம் பச்சை மிளகாய் பாருங்க. நம்ம தோட்டத்துல பறிக்கும் போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல, சீரியஸா இவ்ளோ ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் பார்க்கும் போது அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. குடுத்துருங்க டாடி, மொபைலுக்கு மேல தூக்கி மொபைல தூக்கிட்டு ஓடிற போது எப்படி ஏறிட்டா டு பாத்தி அட்டின்ட்டு. இதுதான் சேட்ட குடுக்குங்க இந்த குரங்கு, டக்க நேடு எடுத்து தான் இருக்கேன். ஆக்சுவலி கையிலேயே கொடுங்க. ஓகே டிண்டு உரிச்சு சாப்பிடும் பாரு, பாத்திய உரிச்சிருச்சு. அப்படியே பாரு, அப்படியே பாரு, சாப்பிடு சாப்பிடு. நல்லா இருக்கா? கிட்டங்க பாரு மாமி, இன்ன குரங்குக்கு இன்ன குரங்குக்கு எல்லாம் ஒண்ணு குட்டன் வச்சிக்கோ. திரும்பி திரும்பி நம்ம வண்டிக்குள்ள ஏறி ஏறி அடிச்ச கேட்டுதே இருக்கோம். நம்ம டொல்ல பண்ணிட்டே வராரு, நல்ல கோவமா. மாமி ஏதாவது ஒண்ணு குட்டன் வச்சிக்கோ, டொல்ல பண்ணிட்டே இருக்கோம் நம்ம. என்ன வாளுங்க, எப்படி ஏறி அடிச்சு போறன்னு பயந்துட்டேன். எவ்ளோ இருக்கு பாருங்க, இங்க பாருங்க ஒரே குரங்கு தான். அது குட்டிய தூக்கிட்டு வருது டிண்டு, அந்த முன்னாடி வர்றது குட்டி முன்னாடி தொங்குது. ஐயோ என்ன அழகா தொங்குது பாரு அது. நில்லு நில்லு, அதோ இங்க இங்க பாரு சைடுல லெஃப்ட்ல அதோ குரங்கு தொத்திட்டு இருக்கு பாரு, அதோட குட்டி. அப்ப நில்லுங்கப்பா, ஐயோ நிக்க முடியாத. சரி சரி சரி, என்ன அழகா தொத்திட்டு இருக்கு. நாங்க வந்து இங்க ஒரு கடையில பார்சல் வாங்கிட்டு வந்து வண்டியில உட்காந்து சாப்பிடுறோம். டைம் வந்து 2:30 ஆகுது. இதுவுமே நல்லா இருக்கு, ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து சிக்கன் ரைஸும் சிக்கன் டிக்காவும் வாங்கியிருக்கேன். அப்பாவுக்கு வந்து மீல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நல்லா இருக்காப்பா? நல்லா இருக்கு, பார்க்கவே ஆக்சுவலி நல்லா இருக்கு. நல்ல பூட்டெல்லாம் வச்சு இருக்கு, இது நிறைய இருக்கு. சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பசி எடுத்துட்டே இருந்துச்சு. சோ இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி சாப்பிடுறதுக்கு வர்த். நல்லா இருக்கும் ஃபுட், இங்க உட்காந்து சாப்பிடுறது நல்ல டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. சோ லஞ்ச் எல்லாம் முடிச்சிட்டு கிளம்பும் போது நான் உங்களை பாக்குறேன். நீங்களும் இந்த பக்கம் வந்து அந்த ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுங்க. ஆமா, ஆனா ஹோட்டல் பேரு பாக்கல. ஷேடு விடு, சீச்சி விடு. வந்தாச்சு நம்ம. அங்க போனதுக்கு அப்புறமா நான் லஞ்ச் வரைக்கும் வீடியோ எடுத்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா சார்ஜ் இல்லாம கட் ஆயிடுச்சு. பழவேற்காடு போயிட்டு அதுக்கேத்த மாதிரி சுத்தமா மீனே இல்லை. பழவேற்காட்டுல வந்து காலையில போனா நிறைய மீன் கிடைக்குமா. நாங்க ஈவினிங் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட போறதுக்கு ஒரு 3-4 மணியா இருக்குமோ, 4 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. மீனே இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே வந்து காலி பண்ணிட்டு போற ஸ்டேஜ். இதுக்கா இவ்வளவு தூரம் போனோங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் கொஞ்சம் ஜாலியா தான் இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி தோட்டம் பார்த்தது அப்புறம் ஒரு லாங் டிரைவ் போனதெல்லாம் கொஞ்சம் ஜாலியா தான் இருந்துச்சு. ஆனா எடுக்கலாம் சீரியஸா, அதனால காலையிலேயே என்னைக்காவது முழிச்சு போனோம் அப்படின்னு இருக்கும். மொபைல் சார்ஜ் போட்டு எடுத்துருவோம், இது சார்ஜிங் கேபிள் அதை எடுத்துட்டு வரணும். இல்ல சார்ஜிங் கேபிள் வந்து நான் மறந்துட்டேன், எடுத்து வச்சேன்னு நினைச்சேன், நான் மறந்துட்டேன். இல்லைன்னா கண்டிப்பா வந்து வீடியோ, ஆனா அங்க ஒண்ணுமே இல்லை எடுக்கிறதுக்கு. சோ நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பா சீக்கிரமா போயிட்டு எடுக்கணும் அப்படின்னு இருக்கும். வந்துட்டு நல்லா டீ எல்லாம் குடிச்சிட்டு ஒரு 1.5 hours தூங்கிட்டோம், பயங்கர தூக்கம். டின்னருக்கு வந்து நேத்திக்கு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சது இருக்கு. சரி சப்பாத்தி எல்லாருக்கும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அப்பா அம்மா கிட்டயும் சொல்லிட்டேன். சைட்டிஷ்க்கு வந்து பட்டர் சிக்கன் பண்ண போறேன். ஸோ பட்டர் சிக்கன் ரெசிபி நம்ம சேனல்ல போட்டதே இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை தெரியல, எனக்கே ஞாபகம் இல்லை. யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன் போட்டிருக்கேன் நானு, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. சரி ஓகே, அதை செஞ்சிடலாம். பழைய கேட்டை ஓபன் பண்ணுறேன். நம்ம ஷேடோ குட்டி சாப்பிட்டுட்டு மேலே இருக்காரு, ஒரே கத்து கீழே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வரணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 3/4 கிலோ சிக்கன் கிட்ட எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இப்போ 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் காரத்துக்கும் கலருக்கும் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். நீங்கள் போன்லெஸ்ஸாக எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த ரெசிபிக்கு. இந்த ரெசிபிக்கு அது நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்சளவு போன்லெஸ்ஸாக எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு சிக்கனை குக் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பெரிய கடாயில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம். தெரியல, சிக்கன் வச்சு ஒரு 15-20 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஆக்சுவலி அந்த கடாயிலேயே அது ரெடி ஆனதும் செய்யலாம், பட் எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை, அதனால நான் இன்னொரு கடாயில் வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 4 வெங்காயம் ரஃப்பாக ஸ்லைஸ் பண்ணதை சேர்த்துக்கிறேன். இது ஒரு 2-3 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த முந்திரி பருப்பு வந்து நல்ல ஒரு க்ரீமினஸ் கொடுக்கும், அதுக்கப்புறம் ஒரு திக்னஸும் கொடுக்கும் கிரேவிக்கு. கூடவே ஒரு 3 தக்காளி ரஃப்பாக ஸ்லைஸ் பண்ணது சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலி ரொம்ப ஈஸி பட்டர் சிக்கன் பண்ணுறது. நம்ம வந்து ரொம்ப ஃபைன் சாப் பண்ணோம் அப்படின்லாம் இல்லை, எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு நம்ம அரைக்க தான் போகிறோம். அதனால் ரஃப்பாக சாப் பண்ணால் போதும். இதே மெத்தடில் நீங்கள் வந்து மஷ்ரூம் பண்ணலாம், பன்னீர் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது காய் கூட போட்டு பண்ணலாம் நீங்கள். இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இங்கே சிக்கனும் வந்து ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வெந்தால் போதும். இப்போ இதில் 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வேக விட்டுக்கலாம். இன்னும் சிக்கனையும் நடு நடுவில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதெல்லாம் ரெடி ஆகிற டைமில் நான் வந்து சப்பாத்தியும் சுட்டுக்க போகிறேன். இப்போ இதில் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு, பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு முறை வடிகட்டிக்கலாம். அப்போ வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ இந்த சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் ஆஃப் பண்ணி நான் வச்சுக்கிறேன் அது ரெடி ஆகிற வரைக்கும். நான் இப்போ நல்லா அரைச்சிட்டு அதை வந்து வடிகட்டி டைரக்டாக இந்த சிக்கன்லேயே சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான். நான் இது பண்ணீங்கன்னா நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். அப்படியே வலிக்கிட்டு வாயில் நல்ல க்ரீமியாக இருக்கும். இவங்களுக்கு அப்படி இருந்தால் ரொம்ப பிடிக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை வந்து கொதிக்கி விட்டுலாம். செம்மையாக இருக்கு கலரு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். லைட்டாக கிரேவியை டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாம். வெயிட் வெயிட்டுமா, இன்னைக்கு கேஸ் வந்து காலி ஆயிடுச்சு. ஆனால் சுனி என்ன சொல்றா, பெரிய பர்னர்ன்றதுனால அது எரியுமா? அது எப்படி அது எரிஞ்சது? இப்போ நான் அந்த அடுப்புக்கு தான் எடுத்துருக்கணும். அப்படியே 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம சப்பாத்தியும் சுட்டு முடிச்சாச்சு.
கிரேவி ஒரு 5 நிமிஷமா கொதிச்சது. 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் கசூரி மேத்தி இருக்குல, அதை இப்படி நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துப்போம். நான் ஒரே இடத்துல போட்டேன். இது என்ன கொடுக்கும் கசூரி மேத்தி? அது மாதிரி பிட்டர் டேஸ்ட், லைட்டா நல்லா இருக்கும். இப்போ கடைசியா அடுப்பு ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால. ஒரு 1 டேபிள் ஸ்பூன், ஒன்றும் இல்லை, ஒரு 3 டேபிள் ஸ்பூன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் நான். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கிரேவி ரெடி. சப்பாத்தியோட சூப்பரான ஒரு காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை பேருக்கு பட்டர் சிக்கன் இல்லை பட்டர் பன்னீர் இதெல்லாமே பிடிக்கும் அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறோம். அது வரைக்கும் பாய்.